Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஃபீஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் ஒரு இருந்து மாதம்பட்டி நாகராஜ் கிச்சன்லேருந்து வெட்டிங் ஃப்ளேவர்ஸ் அவங்களோட அந்த பிராண்ட் பேர். ஸோ அதுலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃபீஸ்ட்டு, ஒரு வெஜ் ஃபீஸ்ட்டு, பையனுக்கு ஒரு கிட்ஸ் ஃபீஸ்ட்டு. ஸோ இது மூணுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 799, வெஜ் வந்து 349, கிட்ஸ் வந்து 199. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெட்டிங்ஸில் வந்து எனக்கு அந்த மக்கன் பேடா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு டப்பா ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு ½ கேஜி. ஸோ இது நாலுமே டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ அவங்களோட அந்த மெனு கார்டு இந்த வீக்குக்கானது மட்டும் நான் போடுறேன். உங்களுக்கு வீக் ஆன் வீக் சேஞ்ச் ஆகும். அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், இல்லை அவங்க நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட இன்னொரு சேனல் லிங்க் கீழே இருக்குது, அதுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்ருங்க. விரைவில் அதில் வீடியோஸ் வரும், என்டர்டெயின் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 சிக்கன் ஃபீஸ்ட் அண்ட் வெஜ் ஃபீஸ்ட் காம்போ வந்துருச்சு. ரெண்டுலேயுமே என்னென்ன இருக்குங்கிறது ஓப்பன் பண்ணி காட்டிட்டு பேக்கிங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்காங்க. டே, உனக்கு என்னடா வந்திருக்கு? கிட்ஸ் பேக் வந்திருக்கா? கிட்ஸ் பேக் வந்துச்சு. சாப்பிட்லாமா? வெயிட். ரெண்டு பேக்குமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ என்னென்னங்கிறது சொல்லிடுறேன். இது வந்து நான்வெஜ் பேக்கில் வந்தது. ஸோ நான்வெஜ் பேக்கில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, கம்பு கர்ட் ரைஸு, அப்புறம் கோதுமை அல்வா, அப்புறம் இஞ்சி புளி, இது வந்து மாங்காய் இஞ்சி புளி, அப்புறம் வந்து இது எக் தொக்கு. ஸோ இது தான் வந்து அவங்க சொன்ன மலபார் கறி பச்சடி. இது தான் வந்து நான்வெஜ் பேக். ஓகே, கிட்ஸ் பேக்கில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மைலி, ஒரு சிக்கன் பாப்கார்னு, ப்ரௌனி, அப்புறம் ஒரு ரோல்ஸ் ஒன்று வந்தது, அப்புறம் மில்க் ஷேக் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். வெஜ்ஜில் என்னென்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோயா பிரியாணி. ஸோ 2 பேருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் குவான்டிட்டி. அது இல்லாமல் 2 வெஜ் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பன்னீர் கிரேவி அண்ட் ஒன்று வந்து மிக்ஸ் வெஜ் கிரேவி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, மேத்தி சப்பாத்தி. அப்புறம் வந்து அந்த கம்பு கர்ட் ரைஸு, வீட்டெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம், ஏன்னா டேபிள் ஃபில் ஆகக்கூடாதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி. ஸோ நம்ம சண்டே வந்து ஃபுட்டு வாங்குறதே பிரியாணிக்காக தான். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ், நல்லா உதிரியாக இருக்குது. அண்ட் ஒன்றோட ஒன்று ஓட்டில் பீசஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுக்கு. ஸோ இது ரைஸு அப்படியே ப்ளெயினாக சாப்பிடுவோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது, கொஞ்சம் ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்குது, ஒரு மைல்டு ஃப்ளேவர் அண்ட் பேசிக் இன்க்ரீடியன்ஸோட நீட்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆனால் வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல, நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோயா பிரியாணி. ஸோ சோயாவில் நல்லா முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சம் ரிச்சான பிரியாணி. சோயா பிரியாணி வந்து நல்ல ஒரு மைல்டாக இருக்குது அண்ட் நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது. உங்களுக்கு அந்த முந்திரியெல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க. வர்த்தான பிரியாணி அண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அந்த மசாலா சப்பாத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி. மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அண்ட் பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த மசாலா தான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான மசாலா, நல்லா டேஸ்டியான மசாலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜ் கிரேவி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடாய் வெஜ் மாதிரி, அந்த கேப்சிகமோட ஃபீலு, அந்த வெஜ்ஜீஸோட ஃபீல், அண்ட் கொஞ்சம் அந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வஞ்சிரம் நல்ல ஸ்பைசியான மசாலா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுன்னா நான் நறுக்குன்னு ஒரு மசாலா. ஃபிஷ் வந்து நல்லா டெண்டரியாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, எக் தொக்கு இருக்குது. ஸோ இந்த எக் தொக்கு வந்து உங்களுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். இது அப்படியே எடுப்போம், அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரியாணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன். நல்ல ஒரு பட்டை கிராம்பு மசாலாலாம் போட்டு கரம் மசாலா போட்டு ஒரு எக் தொக்கு செய்வாங்க. அல்டிமேட் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் குறை, தயிர் சாப்பாடு இருக்குது, அது கூட அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொரு ஒரு வாய் இந்த பிரியாணி அண்ட் எக் தொக்கு வேறு லெவல். அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பைசியான கிரேவி இதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா காலோட எடுத்தோன்னுவீங்களேன். நல்லா மல்லியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மல்லி வந்து கொஞ்சம் இருந்தால் பிடிக்காது, அதே கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மல்லியை வந்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டு சைடில் வச்சிடலாமா மல்லியை. ஒரு அமேசிங்கான சுக்கா, கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது இதில். அண்ட் பார்த்திங்கன்னா மல்லியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு சிந்தாமணி ஸ்டைலில், பட் காரம் கம்மியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கம்பு ரைஸ், கர்ட் ரைஸ். நார்மலாக தெரியும் கம்பு கர்ட் ரைஸில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கூலிங்காக பண்ணுவாங்க. ப்ளெயினாகவே சாப்பிட்லாம். அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட ஃபீல் வேறு லெவல். அண்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ரைஸ். அதான் கம்பில் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் இஞ்சி பள்ளி கொடுத்துருக்காங்க. கம்பு இந்த நல்லா நறுக்குன்னு காரமாக மாங்காய் இஞ்சி புளி வேறு லெவல் ஃபினிஷிங் டச்சுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டே சாப்பிட்ருக்கணும். வீட் ஹல்வா, வாயில் போட்டோன்னா அப்படியே வழுக்குது. நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஸ்வீட்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ அதனால் ஸ்வீட்டில் இவங்க டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களோட அந்த சிக்னேச்சர் ஸ்வீட் மக்கன் பேடா. ஓகே, ஸோ இது காட்டிடுறேன். இவங்களோட அந்த ஃப்ளேவரையே வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ரிச்னஸான ஸ்வீட், அந்த ஒரு ஸ்வீட் கரெக்டான பதத்தில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மீலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஷ்ஷுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணோம்னா எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு மைல்டாக ஹோம் ஃப்ளேவரில் இருந்தது. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தொக்கு, இந்த வஞ்சரம், அப்புறம் இந்த சிக்கன் வறுவலும் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சோயா பிரியாணி குட். எனக்கு ப்ரிஃபரபிளி நான்வெஜ் பிடிக்கிறதுனால சோயா பிரியாணி கம்மியாக பிடிச்சது. அண்ட் இவங்களோட வெஜ் கிரேவிஸ் வந்து அல்டிமேட். ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான மீல். ஃபைனல் ரிவ்யூ நான் தனியாக சொல்கிறேன். நல்ல ஒரு லஞ்ச் முடித்தா நல்ல ஒரு பீடா சாப்பிட்ணும். அப்பா இந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பீடா. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோம்மேட் ஸ்டைலில் ஒரு மைல்டாக ஃப்ளேவரியாக இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வறுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மலபார் இதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல பேர். நல்ல மசாலா ஃப்ளேவரோடு இருந்தது. அண்ட் மைல்ட் ஃப்ளேவரில் இருந்தது, ரொம்ப காரமும் கிடையாது, நல்லா இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் இவங்களோட அந்த கம்பு ரைஸ் வந்து அல்டிமேட். அது கூட கொடுத்த இஞ்சி புளி வேறு லெவல், அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து யாருமே அடிச்சிக்க முடியாது. அண்ட் இவங்க கொடுத்த அந்த வீட் ஹல்வா சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க வந்து வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சோயா பிரியாணிக்கு வந்து பர்சனலாக வெஜ்ஜு பிரியாணி பிடிக்காது. பட் அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணேன். வெஜ்ஜு பிடிச்சது, பட் நம்ம வந்து நான்வெஜ் பிரியறனால வெஜ்ஜு எனக்கு கம்மியாக பிடிச்சது. அப்புறம் வந்து அவங்களோட அந்த பன்னீர் கிரேவி அண்ட் அந்த ஒரு வெஜ் கிரேவி ரெண்டுமே அல்டிமேட். அதே மாதிரி அந்த கொடுத்துருந்த அந்த மசாலா சப்பாத்தி சூப்பர். கர்ட் ரைஸ் அதில் வந்துருச்சு. அதுலேயே வீட் ஹல்வா. வேறு எதாவது விட்டோமா வஞ்சிரம். வஞ்சிரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸாக இருந்தாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மசாலா ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது, அதை அடிச்சிக்கவே முடியாது. அப்புறம் அந்த மக்கன் பேடா ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள், வயிறு இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து வயிறு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. டயட்டிங் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்டரி மீல் அண்ட் டெலிவரி ஃப்ரீ வேறு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசக்காளிப்பட்டிலேருந்து வந்ததுனால ரொம்ப தூரம், ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ளஸ். அண்ட் பேக்கிங் வந்து இவங்களது சூப்பர். பேக்கிங் பற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எங்கேயுமே எதுவும் கொட்டலை. சூப்பராக பேக் பண்ணி தேவையான அளவு டிஷ்யூ ஸ்பூன்ஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் வித் பாலா. பபாய்.